அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆண்டு விழாவை ஒட்டி கழக பொதுச் செயலாளரின் முகாம் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 53வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு வருகின்ற 17/10/2024 வியாழக்கிழமை அன்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய நலிவுற்ற மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்புடன் கொண்டாடுவது நமது வழக்கமாக கடைபிடித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் வரும் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கனமழை மற்றும் அதிகனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் சென்னைக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்த்துவிட்டு அவரவர் இருக்கும் இடங்களிலேயே கழக ஆண்டு விழாவினை சிறப்புடன் கொண்டாடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் இந்த இயக்கம் புரட்சித் தலைவரால் ஆரம்பிக்கப்பட்டதே ஏழை எளிய சாமானிய மக்களுக்காகத்தான் என்பதை எந்நாளும் மனதில் வைத்து செயல்படும் நமது கழக தொண்டர்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்திடுமாறு அறிவுறுத்தப்படுவதாகவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.